ஜூமோட்டோ அமலாக்கத்துறை சூழும் அபாயம் திணறும் திமுக மந்திரிகள் நேரடியாக களமிறங்கிய பாஜக தாக்கு பிடிக்குமா திமுக செப்டம்பர் 7 நடக்க போகும் பரபரப்பு சொத்து குவிப்பு ஊழல் வழக்கில் கீழமை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட திமுக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஜூமோட்டோ வழக்கு தொடர சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் kkssr ராமச்சந்திரனுக்கு எதிராகவும் தாமாகவே மேல்முறையீட்டு வழக்கை எடுத்திருப்பது திமுகவை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. கடந்த 2006-2011 கலைஞர் தலைமையிலான திமுக ஆட்சியின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசுவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக kkssrம் இருந்தனர். 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் திமுக அமைச்சர்கள் பலரையும் குறிவைத்தார். அதனைத் தொடர்ந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மணிமேகலை மீது விருதுநகர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை 2012 வழக்கு பதிவு செய்தது. அதேபோல kkssr இவரது மனைவி ஆதிலட்சுமி நண்பர் சண்முகமூர்த்தி ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர். இவர்கள் மீதான இந்த வழக்குகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டுமென்று தங்கம் தென்னரசுவும் kkssrம் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்து வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இந்த வழக்கில் உரிய வருவாய் ஆதாரங்களை தாக்கல் செய்யாததால் கடந்த 2022 டிசம்பர் 13 தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்களையும் 2023 ஜூலை 20 kkssr உள்ளிட்டவர்களையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து கீழமை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்படுவதை அதிர்ச்சியுடன் கவனித்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த விடுதலைக்கு எதிராக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்கிறதா என்பதையும் கவனித்தது. ஆனால் அதற்கான அசைவுகள் எதுவும் நடக்கவில்லை. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர்கள் இருவருக்கும் எதிரான வழக்கை தாமாகவே முன்வந்து மேல்முறையீட்டு விசாரணைக்காக எடுத்துக்கொண்டார். இதன் மீதான விசாரணையை 23 நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்துக்கொண்ட போது அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் நடைமுறைகளில் எந்த தவறும் இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் விளக்கங்களை கேட்காமல் உத்தரவு பிறப்பித்தால் அதிகாரிகளை கலங்கப்படுத்தியதாகிவிடும், உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றியே கீழமை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது, அதனால் கீழமை நீதிமன்றத்திற்கு எதிராக ஜூமோட்டோ வழக்கெடுப்பது தவறான முன்னுதாரணமாகிவிடும், எனவே இது போன்ற வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட சில உத்தரவுகளை சொல்கிறோம், அதன் பிறகே ஜூமோட்டோ வழக்கை விசாரிக்க வேண்டும் என்கிற வாதங்களை முன்வைத்தார் அமைச்சர்களுக்காக ஆஜரான தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேதியை மட்டும் மாற்றிவிட்டு ஒரே மாதிரியான நடைமுறையில் அமைச்சர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை விடுவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது, கீழமை நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை படித்துவிட்டு 3 நாட்கள் நான் தூங்கவில்லை, கீழமை நீதிமன்றத்தில் ஏதோ நடந்திருப்பது புரிந்தது, நீதிமன்றத்தின் மனசாட்சியை உலுக்கும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் கண்களை மூடிக்கொண்டு இருந்துவிட முடியாது, அதனால்தான் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்துக்கொண்டேன். நீதிமன்றம் என்பது குறிப்பிட்ட அரசுக்கோ கட்சியினருக்கோ உரித்தானது கிடையாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் வழக்குகளை நீர்த்து போக வைத்து விடுகின்றனர். அமைச்சர்களும் லஞ்ச ஒழிப்பு துறையினரும் இந்த வழக்கில் பதிலளிக்க வேண்டும் என்று கூறி வழக்கை செப்டம்பர் 20 தள்ளி வைத்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். நீதிபதி சொன்ன வார்த்தைகள் திமுக அரசு மீது கடும் தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள். அமைச்சர் தங்கம் தென்னரசு kkssr ஆகியோருக்கு எதிராக ஜூமோட்டோ வழக்குகளை எடுப்பதற்கு 2 வாரங்களுக்கு முன்பாக அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வாள் சுழற்றி இருந்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். அதாவது 1996-2001 திமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மீது வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கை தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையை வைத்து தொடர்ந்தார் 2001 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா. பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு எதிராக 2002 லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது. ஒரு கட்டத்தில் வேலூர் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு.
விழுப்புரம் மற்றும் வேலூர் நீதிமன்றம் என சுமார் 20 ஆண்டுகாலமாக நடந்து வந்த இந்த வழக்கில் அவசரமாக 172 சாட்சிகளை விசாரித்து முடித்த நீதிபதி வசந்த லீலா, வழக்கில் போதுமான ஆதாரங்கள் இல்லை, குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கடந்த ஜூன் 28 பொன்முடியையும் அவரது மனைவியையும் விடுதலை செய்தார். ஆனால் இந்த தீர்ப்பில் அதிருப்தி அடைந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஜூமோட்டோவாக மேல்முறையீட்டு விசாரணையை கடந்த 10 எடுத்துக்கொண்டார். நான் பார்த்ததிலேயே மிக மோசமான வழக்கு இது என்று கமெண்ட் பாஸ் பண்ணினார் நீதிபதி. இந்த வழக்கின் விசாரணை செப்டம்பர் 7 மீண்டும் வருகிறது. அப்போது மீண்டும் பரபரப்புக்கு பஞ்சமிருக்காது என்கிறார்கள். பொன்முடிக்கு எதிராக ஜூமோட்டோ வழக்கை எடுத்துக்கொண்ட போதே பொன்முடியைப் போல கீழுமை நீதிமன்றத்தால் ஏற்கனவே விடுதலை செய்யப்பட்டிருக்கும் அமைச்சர்களுக்கும் சிக்கல் உருவாகும் என உயர்நீதிமன்றத்தில் பரவலாக விவாதிக்கப்பட்டது. அதே சமயம் பொன்முடியைப் போலவே மற்ற இரு அமைச்சர்களுக்கு எதிராக ஜூமோட்டோ வழக்கு பாயுமானால் அது அரசியல் ரீதியாக விமர்சிக்கப்படும். அதனால் அப்படிப்பட்ட சர்ச்சைகள் உருவாவதை நீதிமன்றம் விரும்பாது. அந்த வகையில் மற்றவர்களின் விடுதலைக்கு பிரச்சனை வராது என்றே திமுக தரப்பில் நம்பிக்கொண்டிருந்தனர். ஆனால் அந்த நம்பிக்கையை உடைக்கும் வகையில் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSRக்கு எதிராக ஜூமோட்டோ வழக்கு தற்போது பாய்ந்திருக்கிறது என்கிறார்கள் திமுக வழக்கறிஞர்கள் அணியினர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அரசியல் சார்பற்ற மூத்த வழக்கறிஞர்கள் சிலரிடம் விசாரித்த போது திமுகவுக்கு எதிராக வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை ஏவி நெருக்கடி தந்து வருகிறது மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு. தற்போது ஜூமோட்டோ என்கிற பாணியில் ஜுடிஷியல் நெருக்கடியும் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. போகிற போக்கினை கவனித்தால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவுக்கு தலைவலிதான். அதாவது தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான வலிமையான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் பிரதான கட்சி அதிமுக தான். அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்து திமுகவை பலவீனமாக்கி அதன் மூலம் சில வெற்றிகளை இந்த தேர்தலில் பெற்றாக வேண்டும் என பாஜக மேலிடம் கணக்கு போட்டது. ஆனால் திமுகவை வீழ்த்தும் எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இல்லை என பாஜக தலைமை உணர்கிறது. பொதுவெளியில்தான் இரு கட்சிகளின் தலைவர்களும் விமர்சித்துக் கொள்கிறார்களே தவிர உண்மையில் திமுக அதிமுக தலைமைகள் இரகசிய ஒப்பந்தத்தில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது பாஜக மேலிடம். அதனால் ஆளும் கட்சியான திமுகவை மக்கள் மத்தியில் பலவீனமாக்க அதிமுகவை நம்புவதை விட தானே களத்தில் இறங்க வேண்டும் என்று திட்டமிட்டு அரசியல் ரீதியாக அண்ணாமலையையும் அதிகார ரீதியாக விசாரணை அமைப்புகளையும் திமுகவுக்கு எதிராக ஏவிவிட்டு நெருக்கடியை தருகிறது பாஜக மேலிடம். அந்த வகையில் தற்போது ஜூமோட்டோ என்பதன் வழியாக ஜுடிஷியல் நெருக்கடியும் உருவாகியிருக்கிறது. ஆக தேர்தல் நெருக்கத்தில் தங்களின் விருப்பத்துக்கேற்ப அதிமுகவுடன் கூட்டணி அமையாமல் பாஜக தலைமையில் தனித்த ஒரு புதிய கூட்டணி உருவானால் அப்போது திமுக அதிமுக இரண்டையும் சமாளிக்க வேண்டும். அதற்காகத்தான் முதலில் திமுகவை பலவீனமாக்க இத்தகைய நெருக்கடிகளை ஏற்படுத்துகிறது பாஜக. அதே போல அதிமுகவை பலவீனமாக்குவதற்கு எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கில் எடப்பாடிக்கு சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் தலைமை தேர்தல் ஆணையத்தை வைத்து பதில் கொடுக்க வைத்துள்ளது ஒன்றிய அரசு. இது தவிர பொதுச் செயலாளரான என்னை நீக்கியது தவறு என்று VK சசிகலா ஏற்கனவே போட்டிருந்த வழக்கை தற்போது லைம்லைட்டுக்கு கொண்டுவர காய்களை நகர்த்தியுள்ளது. இந்த வழக்கு இந்த மாதம் 30 விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு மூலமாகவும் எடப்பாடிக்கு நெருக்கடி உருவாகலாம் என்று திமுக அதிமுகவுக்கு எதிராக பாஜக செய்யும் அரசியல் சதிகளை விவரிக்கின்றனர். பாஜகவின் அரசியல் சதிகளை முறியடிப்பதில்தான் இருக்கிறது திமுகவின் 60 ஆண்டுகால அரசியல். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.